தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தந்தி டிவி விவாத நிகழ்ச்சியில் ரஜினி ரசிகரின் மூக்க உடைத்த ஊடகவியாளர் பிஸ்மி, இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவது நேத்து பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தகவலை பத்தி விவாதித்து இருக்காங்க. என்ன தகவல்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. விஜய் சூப்பர் ஸ்டாரா அல்லது ரஜினி சூப்பர் ஸ்டாரா, ரஜினி இடத்தை விஜய் பிடித்து விட்டாரா என்பதை பற்றி தான் இந்த விவாதம் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களும், அதே போல ஊடகவியாளர் பிஸ்மி அவர்களும், சகோதரி நாச்சியார் சுகந்தி அவர்களும், விஜய் ரசிகர் ஒருவரும், அதே போல ரஜினி ரசிகரான இயக்குனர் பிரவீன் காந்த் அவர்களும் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க. இதுல விஜய் ரசிகர் பாத்தீங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன் என்று அறவேக்காடுத்தனமாக அவையில பேசியிருந்தாங்க. அதே போல இந்த விவாத நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது ரஜினி ரசிகரான பிரவீன் காந்த் அவர்கள் பிஸ்மி அவர்களிடம் அமைதியான முறையில் தான் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பேசினார்கள் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஏற்கனவே பிஸ்மி அவர்கள் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் என பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் அவரின் அலுவலகத்திற்கு சென்று மிரட்டி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிரவீன் காந்த் அவர்கள் அமைதியாகத்தான் ரஜினி ரசிகர்கள் பேசினார்கள் என அரங்கத்தில் பதிவு செய்த போது உடனே ஊடகவியலர் பிஸ்மி அவர்கள் ஆத்திரப்பட்டு பிரவீன் காந்த் அவர்களை வெளுத்து வாங்கியிருந்தாங்க. முதல்ல அந்த விவாத அரங்கில் பேசப்பட்ட காணொலியை நான் இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. யாரும் போல ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறதுங்கிறது அது ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் கேக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அவர் போய் தெரியாம பேசக்கூடாது. என்ன நடந்து நீங்க ஒரு இயக்குனருங்கிற அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. அதுக்கப்புறம் போகும்போது சாரி சார் தெரியாம பேசிட்டேன்னு போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், விசுவாசத்தை உங்களோட நிறுத்தி கொள்ளுங்கள். இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நேற்றைய விவாத நிகழ்ச்சி ரஜினியா விஜயா என்பதை நோக்கியே நகர்ந்து இருந்தது. இந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்து பல சமூக வலைதளத்துல நாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விவாதமா, ஏன் இது போன்ற விவாதங்களை எல்லாம் கொண்டு செல்கிறீர்கள் என கேள்வி முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருந்தால் என்ன, விஜய் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் என்ன, இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டுவிட போகிறது, இவர்கள் மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்விகளையும் பொதுவான மக்கள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கிறார்கள். முக்கியமாக ஊடகவியாளர் பிஸ்மி அவர்கள் ரஜினி ரசிகரான பிரவீன் காந்த் அவர்களை வெளுத்து வாங்கியிருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.